உதகையிலிருந்து கல்லாறு வரையிலான மலை ரயில் பாதையில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணி. வனவிலங்குகளை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை. தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட கனிம மணல் குறித்த வழக்கு விசாரணை. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். கிருஷ்ணகிரியில் 46ஆம் ஆண்டாக நடைபெற்ற எருது விடும் விழா. அண்டை மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட ஏற்பாடு. மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை தகவல். நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை என நோயாளிகள் புகார். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் உறுதி. திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். விசைத்தறியாளர்களுக்கு ஆதரவாக நாளை கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. விருதுநகர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். மக்காச்சோள பயிர் காப்பீடு தொகையை வழங்க வலியுறுத்தல். கேரள கடலோரப் பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு.